ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஆளினால் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிங்கோய் அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவியூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த ஆப் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஆப் நம்ம ஏன் யூஸ் பண்றோம், இதனால நமக்கு என்ன பெனிஃபிட், அது போல எல்லா தகவலும் இந்த வீடியோக்குள்ள அடங்கியிருக்கும். இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மற்றவரையும் அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாது வாழும் இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிக்க வல்லமை உடைய வாழ்க்கையாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக 50 ரூபாய் கிடைக்கும். அந்த 50 ரூபாயை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம முழு தகவலை ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிராண்ட் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதாவது உங்க மொபைல் அக்சஸ் பண்ணக்கூடிய கிராண்ட் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரா ஆன் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இது போல ஒரு அலோவ் பேஜ் கேட்கும், அந்த இடத்துல அலோவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு அலோவ் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிங்கோய் ஆஃப்னு இருக்கு, அந்த இடத்துல ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் சில விண்டோஸ் அப்பியர் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ற ஆப்ஷனும் நெக்ஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்பை நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், அதை பத்தின தகவல்களை அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன கிளிப்ஸா. ஓகே, அடுத்ததா டன்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட சைன் அப் அண்ட் லாகின் பேஜ் இது போல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்ததா நீங்க சைன் அப்ங்கிற இந்த பேஜுக்குள்ள என்ன உடனே ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களோட இமெயில் அட்ரஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரெஃபரல் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய ரெஃபரல் கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கூடவே இந்த ரெஃபரல் கோட் இப்போ உங்களுக்கு வீடியோலையும் உங்களுக்கு ஷோ ஆயிட்டு இருக்கும். அந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்க என்டர் பண்ணி சைன் அப்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நீங்க சைன் அப் பண்ணி முடிச்ச உடனே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ள என்டர் ஆகிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக 50 ரூபாய் ஆட் ஆயிருக்கும். அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாக கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ண சொன்னது. மேலும் இப்போ ஜிங்கோ ஆப்னா என்ன, அதை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்கோய் அப்படிங்கிற இந்த ஆப்பை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஆன்லைன்ல கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கும் மேலும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற கிஃப்ட் கார்டை செல் பண்றதுக்கும் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்றோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கான்செப்ட் சொல்றேன், அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட அமேசான் பே வாலெட்ல ஒரு 500 ரூபாய் ஆஃபருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு, நான் அந்த 500 ரூபாய் ஆஃபரை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ என்னோட அமேசான் பே வாலெட்ல பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இருக்கு. அந்த 500 ரூபாவை நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், இல்லைனா அமேசானில் ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும், அது போல தான் பண்ண முடியும். இப்படி இல்லாமல் அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றணும்னு நினச்சோம்னா அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம இது போல ஆப் யூஸ் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் போல செயல்படுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற கிஃப்ட் கார்டை இவங்க வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையான கிஃப்ட் கார்டை இவங்க கொடுப்பாங்க. அதுதான் இங்கே ஜிங்கோயில் நடக்கிற வேலை. இப்போ எனக்கு அமேசானில் 500 ரூபாய் இருக்குன்னு சொன்னல, அந்த 500 ரூபாய் அங்கே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு ஒரு கிஃப்ட் கார்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதாவது பேடிஎம் கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக அமௌண்ட் பே பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பே வாலெட் மூலமா நான் அமௌண்ட்டை பே பண்ணுவேன். அப்படி பே பண்ணும்போது இப்போ அந்த அமேசான் பே வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து இப்போ எனக்கு பேடிஎம் கிஃப்ட் கார்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ பேடிஎம் கிஃப்ட் கார்டா கன்வெர்ட் ஆன பிறகு அந்த பேடிஎம் கிஃப்ட் கார்டை நான் கொண்டு போய் பேடிஎம் வாலெட்ல ஆட் பண்ணி என்னோட அமௌண்ட்டை நான் பேங்க் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பேடிஎம் வாலெட்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அதை பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். புரியலனாலும் நான் இன்னொரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன், அது மூலமாக கண்டிப்பாக புரியும். மேலும் இதனால உங்களுக்கு என்ன லாபம்னு நீங்கள் கேட்கலாம், இதனால உங்களுக்கு லாபமும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 200 ரூபாய் மதிப்புள்ள பேடிஎம் கிஃப்ட் கார்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்காக பார்த்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க பண்ணுற வேலை, இதுதான் இங்கே ஜிங்கோயில் நடக்கிற வேலையும். மேலும் சில நேரங்களில் நிறைய கேஷ்பேக் ஆஃபரும் இந்த ஜிங்கோ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10%, 20%னு கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க. அது போல சமயங்களில் உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்னு நான் சொல்லுவேன். இந்த ஜிங்கோ ஆப் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு இந்த ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போது இதில் மேலும் என்னதான் ஆப்ஷன் இருக்குது,
அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு தேவையான கிஃப்ட் கார்டை நீங்கள் சிரமம் இல்லாமல் இங்கிருந்தே சர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அங்கே ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம்னா இது போல் சில ஆப்ஷன் ஷோ ஆகுது. கெட் லிங்க், பை கிஃப்ட் கார்டு, செல் கிஃப்ட் கார்டு, இது போல் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக கிஃப்ட் கார்டு பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா, அது போல் நமக்கு தேவையான விண்டோ டேரெக்டாக என்ட்ரு ஆகிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் வந்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏன் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலமாக அமௌண்ட் ஏன் பண்ணுற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணணும், மேலும் அவங்க உங்களோட லிங்க்கில் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆப்பில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களோட லிங்க்கில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கும் 50 ரூபா கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோட லிங்க் மூலமாகவும் என்னோட ரெஃபரல் கோட் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தெரிய இன்வைட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமாக இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ லைவாக எப்படி ஒரு கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறது அதை பற்றின டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மேலே தெரியல சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் பேடிஎம்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எனக்கு பேடிஎம் தான் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு 0.0% கேஷ்பேக்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் கிஃப்ட் கார்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுல எந்த ஒரு ஆஃபரும் நமக்கு இல்லைங்கிறதான் அவங்க அது போல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி ஒரு பேடிஎம் கிஃப்ட் கார்டை பர்ச்சேஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இங்கே பேடிஎம்ங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதாவது 500 ரூபா, 1000 ரூபா, மேலும் 200 ரூபா, 100 ரூபா, இது போல் நிறைய வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் கார்டு வாங்குறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இங்கே தெரியுற ஆடுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் உங்களோட கார்ட்டில் சேவ் ஆயிரும். இந்த மேலே தெரியுற கார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி ஒரு பேஜும் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஆகும். அதாவது எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அது போல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் 100 ரூபாய்க்கு கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மேலும் 200 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது இன்னும் ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். இது போல் தான் அவங்க வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேனோங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது போல் என்னோட ரெஃபரல் கோட் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஜிங்கோய் அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் இது போல் கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேனோங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு இது போல் ஒரு வெரிஃபிகேஷன் நடக்குது. நீங்களும் கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது இது போல் தான் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் ஒரு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், பேபால், அமேசான் பே, மொபிக்விக், கூகுள் பே, இது போல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வாலெட்டில் அமௌண்ட் இருக்கோ, நீங்கள் எந்த வாலெட்லேருந்து அமௌண்ட்டை நீங்கள் வேறு கிஃப்ட் கார்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக பே பண்ணுற மெத்தடாக யூஸ் பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கிஃப்ட் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ண கிஃப்ட் கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம்குள்ளே கொண்டு போய் 6 மணிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே என்றானீங்கன்னா கீழே என்ற கோடுன்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி 8 மணிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுடைய அமௌண்ட் உங்களுடைய பேடிஎம் ஆர்டில் ஆட் ஆயிரும். மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் நான் எப்படி வாங்குறதுன்னு லைவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஜிங்கோ ஆப்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, மேலும் இதனால் நமக்கு என்ன பயன், அது போல் உங்களுக்கு சில தகவல்கள் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். புரியலன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சோசியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கேளுங்க, உங்களுக்கான தகவல் இந்த ரெண்டு இடத்துலையும் கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட்க்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் தெரியல அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் என்ன கனெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.